வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கற்றுப்பதனை ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனோம் வரணும் இல்லைங்க. நம்ம தீனி அரிக்கிற மிஷின்கிட்ட என்னமோ கிடக்குதுன்னு ஒரு சத்தம் போட்டாங்க. என்னமோ கிடக்கலைங்க, பூனை குட்டி கிடக்குது. இந்த குட்டி இப்போ போட்டது கிடையாது, அட்லீஸ்ட் 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம். வேற எங்கேயாவது போட்டுட்டு நம்ம திருட்டு பூனைகள் ரெண்டில் ஏதோ ஒன்று கொண்டாந்து இங்கே போட்டு வச்சுருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரெண்டுமே வயிறு ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டுமே கிட்டத்தட்ட குட்டி போகிற கண்டிஷன் தான் இருந்தது. எது குட்டி போட்டது, எங்கேருந்து கொண்டாந்துன்னு தெரியல. கொண்டாந்து தீனி மேலே எரிஞ்சிட்டு போயிடுச்சு. பூனைகளோட இயல்பான குணமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகளை அடிக்கடி இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல வச்சுருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூனை வகைகள் வந்து இப்போ காட்டில் வர சிங்கம் புலிக்கூட பூனை வகைகள் தான். எதுக்காக இடம் மாற்றினா, அந்த குட்டியோட ஸ்மெல்லை வச்சு வேறு விலங்குகள் வந்து அதை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடம் மாற்றும். அதே வேலையை தான் இந்த பூனையும் பண்ணோம். வேறு எங்கேயோ குட்டி போட்டுட்டு இங்கே கொண்டாந்து போட்டுருச்சு. அதை எங்கே வைக்கலாம்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு குட்டி எடுத்து பார்த்துட்டு சேஃபான இடத்துல அந்த இடத்துல வச்சோம். ஏன்னா அது தீனி மேலே போட்டிருக்கு, நம்ம தீனி அரிக்கிறது எல்லாருக்கும் இடங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி கொண்டு வச்சோம். பின்னாடி கொண்டு வச்சுட்டு எந்த பூனையும் கண்டுபிடிக்க முடியல. சரி வேணாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம பெரிய திருடு தான் வந்து அந்த குட்டி போட்டிருக்கு. குட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்தது. ஒரு ஒரு குட்டியும் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும், நான் கண் மூழிக்கல அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்தது. அதனால் நம்ம ஒன்றா எடுத்து பார்த்துட்டு மூனை கொண்டு போய் அந்த சைடு விட்டுட்டோம். மூணு குட்டியுமே என்னென்ன குட்டின்னு எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்துட்டு கலர் எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்தோம். ஊனமெலாம் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். எல்லாமே குட்டி நல்லா தான் இருக்குது, நல்லா சேஃபாக ஆரோக்கியமாகவே இருக்குது. மூணையுமே நல்லா பாதுகாப்பாக தான் வச்சுருக்கு. ஆனால் என்ன, எப்பயுமே பூனை இடத்த சூஸ் பண்ணிட்டு நல்லா தெளிவான இடத்துல தான் கொண்டு வைக்கும். இந்த தடவை ஏன் எப்படி கொண்டாந்து போட்டிருக்குன்னு தெரியல. ஏன்னா இது அடிக்கடி நம்ம புழங்கிட்டு இருக்கணும். அதில் தீனி 2 நேரம் ஓட்டி ஆகணும், ஆட்டுக்கல்லி ஆகணும், மாட்டுக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் கொண்டாந்து போடாது. இன்றைக்கி ஏன் இந்த வேலையை செஞ்சதுன்னு தெரில. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் குட்டி போட்டிருக்கறதுனால அதுக்கு வந்து இன்னும் அந்த அனுபவம் பத்தலை, மெச்சூரிட்டி பத்தலைன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வாத்து முதல்ல கொஞ்சம் பொறிச்சு, அடப்படுத்து கொஞ்சம் பொறிச்சுன்றது அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டோம். கொஞ்சம் சேஃப் மறைவாகவும் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு வேற எங்காவது இடம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தான் நம்மகிட்ட இருக்குது. அது ரெண்டு எதுன்னு சொல்லி தேடலான்னு பார்த்தா ரெண்டையுமே கண்டுபிடிக்க முடியல. 2 வயிறு ஒரே மாதிரி இருந்தது, எது குட்டி போட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, இங்கே எக்ஸ்ட்ரா அது வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 நாள் வச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் இடம் மாற்றிச்சு. இப்போ வந்து இடம் மாற்றிடுச்சு, தட்டுப்பொருள் கொண்டு போயிடுச்சு. தட்டுப்பொருளில் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கு, குட்டிகள் கண்டு முடிச்சிருச்சு. இந்த வீடியோ எடுத்து இப்போ கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆனால் நல்லா எடிட் பண்ணி போக முடியல. எந்த பூனையும் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா, நம்மகிட்ட 2 திருடு இருக்குங்க. 2 திருடையுமே கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, வயிறு இறங்கி தான் இருக்குது. அதனால் ரெண்டுமே குட்டி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா 2 குட்டிகள் இதே கலரில் இருக்குது. அதனால் இதோட அம்மாய் மாதிரி, இதோட அம்மா மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரு தாய் பிள்ளைகள் தான். அதனால் இதோட அம்மா மாதிரி 2 கலர் இருக்குன்னு வந்திருக்கு அந்த பூனைக்கு. இதோட குட்டின்னு நினச்சேன், ஆனால் இதோட குட்டி இல்லை, கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இதோட குட்டி கிடையாது. ஆனால் இதுவுமே குட்டி வந்து வயிற்றில் இல்லை, இறங்கியிருக்கு. எங்கே வச்சுருக்கு என்னங்கிறது தெரியல, பார்த்தா தான் தெரியும். கொஞ்ச நாள் பூனை கொண்டு வரும், எங்கேயாவது சேஃபாக தான் போட்டு வச்சுருப்போம். இன்னொரு பூனை இருக்குங்க, அதோட குட்டியான்னு பார்த்தா அதுவுமே குட்டி 10 நாள் கிட்ட போகல. வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. சரி, அப்போ அதோட குட்டி எங்களுக்கு ஆட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். சரி, பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு, நம்மளும் வெளியே கிளம்பியாச்சு. நைட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை பூனை தான் வந்து அந்த குட்டிக்கிட்ட படுத்திருந்தது. குட்டிக்கிட்ட படுத்திருந்தது, நம்மளை பார்த்தோன்னே சீர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் கிட்டே போயிட்டு கொஞ்சம் லாங்கிலேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப கிட்டே போக முடியாது. சப்போஸ் அந்த குட்டி போட்ட குட்டி எடுத்துகிட்டு வெறியில் கடிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏரியாவுக்கு கண்டிப்பாக போன தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலைத்தொலை அதிகமாக இருக்குது, கார் மாற்றதில் வந்து வேலையை காட்டியது. அப்பயும் பெருக்கான் அழிக்க முடியல. பெருக்கான் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் தெரியப்படுத்தவும். நன்றி.